எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி. இது வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காயோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகம். இதில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது. இது வந்து ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதுக்கு வந்து சத்து அதிகம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப சக்தி தருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சளி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி தருது. கொரோனாவுக்கு கூட இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த சுண்டைக்காயெலாம் நிறைய சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி உண்டாகி எந்த நோயும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்புறம் வந்து மூலம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வந்து சுண்டைக்காய் வந்து ரொம்ப வந்து பலன் தருது. இது சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது. ஆஸ்துமா இருக்கிறவங்களும் வந்து சுண்டக்காய் வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து பருப்பு போட்டு கடைஞ்சியும் சாப்பிட்றாங்க, அப்புறம் வந்து புளிக்குழம்பு காரக்குழம்புல போடுறாங்க, அப்புறம் சுண்டக்காய் வத்தல் செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுண்டக்காய் அறுவடை தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சுண்டக்காய் காய்ச்சிருக்குன்னு. நான் இதில் வந்து தேவையான அளவு வந்து பறிச்சிக்க போகிறேன். வாரம் ரெண்டு தடவை வந்து நீங்கள் வந்து சுண்டக்காய் சாப்பிட்டுட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இதில் வந்து பலன் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து செரிமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சுண்டக்காய் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரிப்பூச்சி இருக்குன்னா அதுக்கும் வந்து இந்த சுண்டக்காய் சாப்பிட்டா கீரிப்பூச்சிலாம் சரியாயிடும். இது வந்து ரத்த சோகையும் வந்து இது வந்து சரிப்படுத்துது, அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால், சுகர், பிபி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. ஹை பிபி இருக்கிறவங்க சுண்டக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகம், அதனால் வந்து இது வந்து அடிக்கடி சமையலில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.